டைம் ஆச்சு, இன்னும் காணோம். ஊருக்கு போனப்பையும் கால் பண்ணால் பெரிய பாடாக இருக்குது. இங்கே இருக்கும்போதும் டைமுக்கு வாடானாலும் என்னத்தான் பிஸியாக இருப்பாரோ தெரியலையே. சரத்து, என்னப்பா ஏதாவது சொன்னாப்பிலையா? வந்துடுறேன் தானே சொன்னாப்பில்ல? ஃபாதர், ஃபாதர், ஹால் இல்லை, சவுண்ட் வருது. எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற? ஒளிஞ்சிக்கிட்டலாம் இல்ல ஃபாதர், உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கேன் ஃபாதர், ஆனா உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியல. ஆரம்பிச்சிட்டியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? முடியலப்பா, முடியல ஃபாதர். இப்போ உங்க கண்ணுக்கு நான் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், ஜி பூம் பா அப்படின்னு சொல்லுங்க, நான் வந்துடுவேன். அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் நான் சொல்ல மாட்டேப்பா. அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் ஃபாதர், அப்போ தான் நான் கண்ணுக்கு தெரியும். ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போகிறேன், சொல்லுங்கப்பா. ஆண்டவரே இவனுக்கு நல்ல புத்தியை தாங்க. எப்படி வந்தனா? அப்படி வணக்கம். அவங்க வணக்கம் சொல்கிறேனே, நான் உங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நினைத்திருந்தல. இல்லைங்க ஃபாதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, தமிழ் ஜோ உன்னை வந்து மக்கள் எல்லாம் பார்க்க ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க, அப்போ வந்து ஒரு அப்படி ஒரு மாஸ் என்ட்ரியாக உள்ளே வர வேண்டாமா ஃபாதர்? அந்த இதுக்கு வரத்துக்கே இப்படி சொல்கிறீங்கன்னா நான் அடுத்த வாரம் வேற ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் ஃபாதர். நல்லா வருவேன் நீ. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நல்லா வருவேன், வாழ்த்துக்கள். ஓகே ஃபாதர், நேரம் நம்ம இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே மாட்டேஜ் பார்க்க போயிருவோம். கட்டாயமாக, ஏன்னா இவ்வளோ பெரிய மாஸ் என்ட்ரியை பார்த்துட்டோம்ல, நிகழ்ச்சிக்கு போகிறது தான் ரொம்ப நல்லது. போயிடுவோமா? கண்டிப்பாக ஃபாதர். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் விவிலியம் படிங்க, வீட்டில் நடிங்க. ஃபாதர், மாண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஐயோ சூப்பராக வார வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டையை கிளப்புறாங்க. அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே ஃபாதர், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி. அவங்களோட ஃபுல் வீடியோ பார்க்குறத விட இந்த ஒரு வீடியோவில் என்ன அழகாக பண்ணியிருக்கிறாங்க பர்ஃபார்மன்ஸ். உண்மைதான், அதை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு, ஒரு எதிர்பார்ப்பு அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தோன்னா ஆஹா, சீக்கிரம் உடனே அந்த கண்டிப்பாக பார்க்கலாம் நினைக்கிறேன்னா. உடனே மாண்டேஜ் ஷார்ட்ஸ் பார்த்துட்டோம், அதனால் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் தான் நினைப்பீங்க, ஆடியன்ஸும் அதை தான் நினைப்பாங்க. ஆனால் நான் வேற ஒன்று நினைக்கிறேன் ஃபாதர். என்ன மறுபடியும்? இல்லை ஃபாதர், வேறு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு செய்தி, ஒரு மெசேஜ், அதோட நம்ம சொன்னால் சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே ஓகே, போனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, ஒரு வார வாரம் ஒரு செய்தி கொடுத்துட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலான்னு. அதே தான், ஆமேன். ஆமேனா? இல்லைங்க ஃபாதர், ஆமேன் அப்படின்னா அந்த நான் அப்படி ஆகட்டும், ஆமா அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை மாறி ஆமேன் அப்படின்னு வந்து. இதை பற்றி தான் ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. இதை பற்றி ஒரு செய்தியா? ஆனால் நான் வேற ஒன்றும் நம்ம சொல்லணும்னு சொன்னோம். இதை பற்றியே உடனே செய்தி உடனே. ஆ சரி, சொல்லுங்கள் சார். என்னன்னா, இப்போ நான் ஒரு பிரசங்கம் வைக்கிறேன்னு வச்சுக்கேன், பிரசங்கம் முடிச்சோன்னா மக்கள் வந்துட்டு ஃபாதர் சூப்பர், ஃபாதர் நல்லா இருந்துச்சு ஃபாதர் அப்படின்வாங்க. உடனே எனக்கு அப்படியே உள்ளத்துலேருந்து அப்படியே ஒரு சந்தோஷம் பொங்கி வழியும். ஆனால் அப்புறமே போய் உட்காந்து யோசிப்பேன், சூப்பர்னு சொன்னாங்க, ஆனால் நிறைய பாயிண்ட்டு சொன்னால எந்த பாயிண்ட்டு சூப்பர்னு சொல்லலையே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன் நான். நல்ல வேலை அந்த கேள்வி என்கிட்ட கேட்கலையே. ஏன்னா அது சரி, என்னுடைய நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் ரீச் ஆகிருக்கு, அவங்களோட தொற்றுருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ தான் எனக்கு ஒரு கடவுள் என் வழியாக செயல்பட்டுருக்கிறாரு, ஒரு செய்தியை கொடுத்துருக்காருன்னு எனக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக. இதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம வந்து மாதா டிவி யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம், ஃபேஸ்புக் வச்சுருக்குறோம், எல்லாமே இருக்குது. இப்போ இதிலலாம் நம்ம வந்து லைவ் பண்ணுறோம், சில நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஒளிபரப்பு செய்கிறோம், போடுறோம் இல்லையா, பார்க்க சொல்கிறோம். இப்போ மக்கள் அது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் என்னென்னா நல்ல விஷயங்கள் தான், உண்மையிலே நல்ல கருத்துக்கள் தான், ஒரு நம்முடைய கிறிஸ்தவ பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னன்னா, அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் எது மனசை தொட்டுச்சு, அவங்களுடைய வாழ்க்கையை தொட்ட விஷயம் என்ன, அந்த திருப்பலியில் கூட ஏதாவது ஒன்று இருக்கலாம், இல்லை அந்த நிகழ்ச்சியில் ஏதாவது ஒன்று இருக்கலாம், அது அவங்க வந்து ஒரு கமெண்ட்டாக, அதுதான் கமெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. கமெண்ட்ஸில் ஆமேன் போடுறத விட இப்படி போட்டாங்கன்னா, நம்ம இப்போ அதாவது நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யக்கூடிய தயாரிச்சு வழங்குறவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும், கரெக்ட், ஒரு என்னன்னா ஒரு தூண்டுதலாக இருக்கும். உண்மையிலே நம்ம செய்கிறது வந்து மக்களுக்கு ரீச் ஆகிருக்கு, கடவுள் வந்து தொட்டிருக்கிறாரு அவங்கள அப்படிங்கிறது இருக்கும். அதை தான் நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன், இன்றைக்கெலாம் இனிமே எதிர்பார்க்குறோம் எல்லாரும். கண்டிப்பாக ஃபாதர், இப்போ நீங்கள் சொன்னனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறையா நம்ம ஃபேஸ்புக்கில்லாம் பார்க்குறோம், உடனே ஒரு வசனத்தை போட்டு உடனே ஆமீன் என்று டைப் பண்ணுங்கள், ஆமீன். அதெல்லாம் நம்ம பண்ணாமல்
நமக்கு எது உண்மையான ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சோ அந்த நம்பிக்கையை நம்ம எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம திருத்தந்தைவர் அந்த 54வது வாரத்தில் அதை தான் சொல்லியிருக்காரு. ஆமா. ஸோ அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணனா நிச்சயமா ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் அப்படிங்கிறது வரும். இன்னிலேருந்து அந்த சேஞ்ச் ஏன் வந்து ஃபாதர் வந்துருச்சு. உனக்கு வந்தாலே எல்லாருக்கும் வந்த மாதிரி தான். அப்போ நம்ம அடுத்த வீடியோ பார்த்துடலாம் ஃபாதர். நம்ம வீடியோ பார்த்துடலாம். இன்னைக்கு என்னென்னமோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர வழியே போய் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்து மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் கீழே இறங்கி வா, இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன். இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார். இவ்வாறு இயேசு சக்கேயுவை மனமாற்றினார். ஏம்பா ஏம்பா, 3 வருஷமா இந்த மரத்துல ஒரு பாயத்தையும் காணோம். இது ஏன் அடத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கணும்? இது பேசாம வெட்டிடலாம். வேணா வேணா, மட்ட வட்டாருங்க, இந்த மரத்தை சுற்றி தண்ணி ஊற்றி வெடி போட்டு நான் நல்லா பார்த்துக்கிறேன். பையன் காய்க்கும், பையன் காய்க்கலன்னா வெட்டிடலாம். இந்த உலகத்தில் நல்ல பழம் தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்படும். ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிலையிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அவர் வருகிறார், இதோ இங்கே பாருங்கள். இயேசுவே, இயேசுவே, அவருடைய ஆடையாகிலும் நான் தொட முடிந்தால் நான் குணமாகி விடுவேன். யார் என்னை தொட்டது? யாரோ என்னை தொட்டார்கள். என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதால் அதை அறிவேன். உம்மை தொட்டது நான் தான். ஊரலினால் நான் 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுள்ளேன். எல்லாவற்றையும் வைத்தியரிடம் செலவு செய்து பலனளிக்கவில்லை. ஆனால் எனது விரல்களால் உமது வஸ்திரத்தை தொட்டபோது நான் சுகமானேன்.
மகளே, உன் விசுவாசம் உனக்கு நலன் தந்தது. சமாதானத்தோட போ. நன்றி உனக்கு. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எதை பகுதியில் வாழ்ந்து வந்த அனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா தாயின் மகனே, ஐயா தாயின் மகனே, என்மேல் இரவும் என் மகள் பேர் வந்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர் அவரை அணுகி, ஆண்டவரே, நம் பின்னால் கத்திக்கொண்டிருக்கும் இவரை அனுப்பிவிடும். இஸ்ரேல் குலத்தாருள் காணாம போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். ஐயா, எனக்கு உதவி அருளும். பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகள் போடுவது முறையல்ல. ஆமையா, மேஜரன்னு கீரழகும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் உணவுமே. அம்மா, உன் நம்பிக்கை பெரியது. நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஏதேன் தோட்டத்தை பயன்படுத்தவும் பாதுகாப்பாக வைக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும்போது அவன் விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்கினார். தோட்டம் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ. உடனே அப்பெண் அப்பழத்தை பறித்து உண்டாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அப்போது அவர்கள் இருவரின் கண்கள் திறக்கப்பட்டன. ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். மனிதன், நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். மனிதன், நீர் என்னுடன் இருக்கும்படி ஒரு பெண் கொடுத்தாயே, அந்த பெண் தான் என்னையும் உன்ன சொல்லி கொடுத்தாள், நானும் உண்டேன். ஆண்டவர் பாம்பிடம், எல்லா விலங்கினங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை உண்பாய் என்றார். கடவுள் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையால் நீ குழந்தைகளை பெறுவாய், ஆண் உன்னை ஆழ்வான் என்றார். ஆணிடம், உன் வாழ்நாள் எல்லாம் நீ வருந்தி உழைத்து அதன் பயனை உண்பாய், நெற்று வியர்வை நிலத்தில் விழ உண்பாய் என்றார். ஒரு நாள் ஒரு பணக்காரர் திருடங்களாம் அடிச்சு
அவரை உதச்சு அப்படியே காயப்பட்டு அவர் கணக்குறாரு. அப்ப அந்த வழி அவர் மோச்சிட்டு உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிய கடவுள் உனக்காக ஐயோ இவர் என்ன படுத்து கடுக்கிறார் தூக்கிட்டு போலாம். இந்தாங்க ஐயா இந்த காசை வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு மட்டும் witness, I have seen the Lord. Mary stood weeping outside the tomb. As she wept, she bends to look into the tomb, and she saw two angels sitting where the body of Jesus had been laid, one at the head and the other at the feet. Woman, why are you weeping? They have taken away my Lord, and I do not know where they have laid him. When she said this, she saw Jesus standing there, but she did not know that it was Jesus. Turn and see, Jesus is standing there. Woman, why are you weeping? Whom are you looking for? Supposing him to be the gardener, she said to him, Sir, if you have taken him away, tell me where you have laid him. I will take him away. Mary. She turned and said to him in Hebrew, Rabboni, which means teacher. Do not fall on my feet, because I have not ascended to the Father. And go tell my brother that I am ascending to my Father and to his Father, to your God and my God. Mary Magdalene went to the disciples. She goes to the disciples with a joyful voice and says to them, I have seen the Lord. Mary Magdalene is portrayed as a loyal disciple of Jesus who had a deep love for Christ. She is one of those who stood by Jesus' cross with his mother. She is the first disciple to proclaim Christ to the other disciples as she proclaimed to them as, I have seen the Lord. All of us can be in the best relationship with Jesus by being united with him in obedience to the Father's will and to take the message of salvation to others. ஃபாதர், நம்ம எதுவும் டைம் மிஷின் வச்சு பின்னோக்கி போயிட்டோமோ என்ன கடந்த காலத்துக்கு? மறந்துட்டேன். இல்லைங்க சாமி, கிளாப் ஞாபகம் இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு டவுட், எடிட்டர் வந்து பாதி வரைக்கும் புது எபிசோடும் பாதிக்கு மேலே பழைய எபிசோடும் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா தான் கேட்குறேன். இந்த கிளாப்லாம் பழைய எபிசோட போட்டோம் வந்து நான் பல வாரங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். ஆமாம் ஃபாதர், அது ஞாபகம் இருக்குது ஃபாதர். இப்போ அதான் ஓ, அதை எனக்கு ரிமைண்ட் பண்ணுறீங்க. ஓகே ஐயோ, எனக்கு மறந்து போச்சு. திரும்ப ஒரு இடம் நம்ம மக்களுக்காண்டி அபிஸ்க் அபிஸ்க் அப்படின்னு கிளாப் பண்ணா கேட்டேன் செய்யலாமே. எனக்கு வரலைங்க ஃபாதர், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பரவாயில்லைங்க ஃபாதர், அந்த கிளாப் இன்னும் மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆமாப்பா, அதெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் மாதிரியா மறக்கிறதுக்கு? சரி, அப்பெல்லாம் இல்லைங்க ஃபாதர், எனக்கு மறக்கல. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் உங்களை டெஸ்ட் பண்ணேன். சரிங்க ஃபாதர், எனக்கு வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. வீடியோஸ் வார்த்தைகள் இல்லை. ஏன் ஃபாதர், தேடிட்டு இருக்கீங்களா? ஆமாம், உண்மைதான், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எப்போதுமே அவங்களுடைய முயற்சிகளை பாராட்டுறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பூந்தமல்லியிலேருந்து ஒரு குழுவினர் மூன்று வாரமாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் அடுத்து வரக்கூடிய வாரங்களுக்கும் அவங்க வீடியோ ரெடி அனுப்பி வச்சுருக்கோம். வந்து அந்த குடும்பத்தில் வந்து வார வாரம் வீடியோ படித்து அதுலேருந்து ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு கொடுக்குன்ற ஆர்வம் வந்து வந்துருச்சு இல்லையா? கண்டிப்பாக இது எல்லா மக்களுக்கும் வரணும்னு ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். நிச்சயம் ஃபாதர், அதுமாதிரி இன்றைக்கி பண்ண நிறைய வீடியோஸ் எல்லாமே அந்த ஆதாமியவால் நடிச்சதாக இருக்கலாம், ஏசு சக்கை கதையாக இருக்கலாம், பிரம்மாண்டம். அதாவது அந்த குழந்தைங்களுக்கு முதல் அந்த கதை புரியணும். ஆமாம், அப்போ அந்த புரிய விதத்தில் அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணால் சொல்லணும். ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணும், நம்மளுடைய திருத்தந்தை சொன்ன மாதிரி உன் மக்களுக்கும் மக்களின் மக்களுக்கும் விவரித்து சொல் அப்படிங்கிறத. விவிலிய கதைகளை எடுத்து சொல்லுங்கள், நன்னெறி கதைகளை சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள்
கடவுளால் தூண்டப்பட்ட கதைகளே அதா உங்க கடவுள் உங்களுக்கு உணர்த்தி எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்கும். உங்கள் தாத்தாவுக்கு பாட்டிக்கு நடந்திருக்கலாம், உங்கள் பெற்றோருக்கு நடந்திருக்கலாம், உங்களுக்கே நடந்திருக்கலாம். அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதா நம்முடைய திருத்தந்தையினுடைய விருப்பம். நிச்சயமாக. ஸோ அதெல்லாம் பேரண்ட்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கு நம்முடைய விவிலியம் படிங்க, வீட்டில் நடிக்க நிகழ்ச்சி என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாதர் என்னப்பா இல்லை ஒரு மேஜிக் முதலே பண்ணியாச்சு வேண்டாங்கிங்களா? ஓகே, ஃபாதர் டயர்டாகிட்டாங்க, அதனால் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8637652097, அதாவது 8637652097 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோவை இந்த உலகமே பார்த்து மகிழலாம். அது மட்டும் இல்லை, மாதா டிவி யூடியூப் சேனலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம், செய்யுங்க. ஓகே ஃபாதர், அப்போ நம்ம கிளம்பலாமா? கட்டாயம், நிகழ்ச்சி முடிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புதிய செய்தியோட, இன்னும் புதிய படைப்புகளோட நம்முடைய மக்களை வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறலாம். இது நமது மாதா தொலைக்காட்சி வழங்கும் விவிலிய படிங்க, வீட்டில் நடிங்க.